ஒட்டுமொத்த உலகமுமே ஆச்சரியப்படும் வகையில் ஒரு ஆவணம் ஒன்று கிடச்சிருக்கு. 10 பக்கம் ஆவணம். இந்த 10 பக்கத்தில் இருக்கக்கூடிய டிராஃப்ட்டு உலகத்தையே ஆட்டி படைக்க போகுது. அப்படி அந்த ஆவணத்தில் என்ன இருக்குது? பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 23 லட்சம் மக்களை அப்படியே அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி எகிப்தினுடைய சீனாய் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதிக்குள்ளே அனுப்புறதுக்கான வேலையை இன சுத்திகரிப்பு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஒரு ஆவணம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த ஆவணத்தை, அந்த டிராஃப்டை வரையறுத்தது யாரு? அந்த வரைவுக்கு எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் அந்த வரைவு அனுப்பப்பட்டிருக்கு, இது யார் எழுதியிருக்கா, இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ள இந்த வரைவு ஆவணம் பற்றி என்ன பேசிக்கிறாங்க, உலக நாடுகளுடைய பார்வை பாலஸ்தீனத்தினுடைய மக்களை அப்புறப்படுத்துறதுல அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இதுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த 10 பக்க ஆவணம் அப்படிங்கிறத யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, +972 அப்படிங்கிற அந்த மேகசினுடைய இன்னர் பாடி லோக்கல் கால் அப்படிங்கிறவங்க தான் இந்த 10 பக்க ஆவணத்தை வெளியிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, காமன் ட்ரீம் அப்படிங்கிற அந்த என்ஜிஓவும், நான் ப்ராஃபிட் என்ஜிஓவும் இந்த ஆவணத்தை வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த ஆவணம் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஆவணத்தை யார் வரையறுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய முன்னாள் தலைவர் மெயின் பென் சபட் அப்படிங்கிற நபர், இவங்க தான் இந்த டிராஃப்டை அரசுக்கு, இஸ்ரேல் அரசுக்கு பரிந்துரையாக கொடுத்துருக்காங்க. இந்த டிராஃப்டில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாக ஏற்கனவே வெல்ட்மன் லிக்யூட் எம்கே அரைவில் கலைனர் அப்படிங்கிற அந்த நபர் வந்து முகநூலில் ஒரு இன்டர்வியூவே கொடுத்துருக்கார். இந்த ஆவணம் எப்படி வெளியில் வருது அப்படின்னா, அக்டோபர் 20ஆம் தேதி அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் சைடில் இருந்து, இஸ்ரேலுடைய நெதன்யாகு சைடில் இருந்து இது அனுப்பப்பட்டதா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளிலிருந்து அனுப்பப்பட்டதா அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை. ஆனால் இஸ்ரேல் தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கக்கூடிய அந்த டிராஃப்டை அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்படிங்கிறத அல் ஜஸீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம் அமெரிக்காவுக்கு குவெஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா இன்ன வரைக்கும் அந்த பில் சம்பந்தமான எந்த விதமான முடிவும் இன்ன வரைக்கும் எடுக்கலை. அதே நேரத்தில் எடுத்துட்டாங்கன்னா அதை இன்னமும் அல் ஜஸீராவுக்கு செய்தியாக சொல்லலை அப்படிங்கிறத அல் ஜஸீராங்கிற நிறுவனம் செய்தியாக வெளியிட்டு இருக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த எகிப்தினுடைய அதிபருக்கும் இந்த டிராஃப்ட் வந்து போயிருக்கு. எகிப்தினுடைய அதிபர் வந்து அப்துல், ஏன் வந்து எகிப்தினுடைய அதிபர் வந்து கேட்டை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்கிறது இப்போதான் புரியுது. உணவு தண்ணிக்கு கூடவா அவர் வந்து திறக்கிறதுக்கு இஸ்ரேல்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆபிரகாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்கப்பா 2020-2025 சம்பந்தத்தில், அதனால தான் என்னால் திறக்க முடியல அப்படின்னு அவர் ஒளரி கொட்டினாலும், ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த டிராஃப்ட் அக்டோபர் 20ஆம் தேதியே எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கு, முக்கியமான நாடுகள் எல்லாத்துக்குமே போயிருக்கு. ஆனால் இந்த டிராஃப்டை பற்றி யாருமே வாய் திறக்கவே இல்லை. சத்தமே இல்லாமல் இஸ்ரேலுக்கு கண்டனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஆவணத்தை பற்றி ஒருத்தர் கூட பேசலை. அப்போது இந்த இப்படிப்பட்ட ஒரு இன சுத்திகரிப்பு அப்படிங்கிற வார்த்தை, இது என்னடா இதப்போ இவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கியா, ஒரு டிராஃப்ட் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த டிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை பூரா நான் படித்து காட்டுறேன், ஆச்சரியப்படுவீங்க, உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா சினாய்ங்கிறது இந்த சீனாய் மலையினிலே அப்படிம்பாங்களே, அந்த கதையா அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட கதைகள் இதுக்குள்ளே இருக்குங்க. ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது, ஒரு நாட்டுக்கு வாழ வந்த ஒருத்தவங்க கொஞ்சோண்டு இடம் கொடுத்துங்க உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒருத்தவங்க அந்த இடத்த போய் ஆக்கிரமிச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் அப்புறப்படுத்தி சீனாய் மலைப்பக்கம் ஓடு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறதுக்கு எகிப்தினுடைய ரஃபா எல்லை மட்டும்தான் உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வழின்னு சொல்லி அவங்கள துரத்தி விடுறதுக்கான ஏற்பாடு கூட பண்ணுறாங்க. எகிப்து அரசும் இதுக்கு சம்மதிக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் விழிவுதுங்கி போய் நிற்கிது. உலகத்தினுடைய அரபு நாடுகள் 57 இருக்குது, 57 நாடுகளுக்கும் இந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது போயிருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த டிராஃப்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன், சிரிக்கிறதா அழுகிறதாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னென்னா அவர் ஏன் வந்து இந்த டிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா, சிரியா, ஆப்கன், உக்ரைனில்
இது மாதிரியான சம்பவங்கள் இந்த இன சுத்திகரிப்புங்கிறது இயற்கையாக நடந்தது தானே அப்படிங்கிற வார்த்தையை அந்த டிராஃப்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. எப்பா இந்த இதெல்லாம் வந்து நெதன்யாவுக்கு தெரியுமா, ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு சொன்னோம்னா, நெதன்யாவு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கைப்பற்றினார்ல, எப்படி ஒரு ஒரு போர் அரசாங்கம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாங்களே, அந்த அறிவிப்பு வெளியாக அந்த ஒட்டுமொத்த அதிகாரமும் நான் உனக்கு கொடுக்கணும்னா இந்த டிராஃப்ட் நீ உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு ரெக்கமெண்டேஷனாக கொடு அப்படிங்கிறது எல்லாமே அங்கே பேசப்பட்டு தான் நெதன்யாவுக்கு இந்த அதிகாரம் அப்படிங்கிறதுலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது இந்த டிராஃப்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிடுவோம், எப்படி 23 லட்சம் மக்கள் வெளியேற்றிடுவோம், அதனால தான் நான் வடக்கு காசாவில் குண்டு போட்டுக்கிட்டு இருந்தேன், வடக்கு காசாவில் குண்டு போட்டுக்கும்போது தெற்கு காசாவுக்கு எல்லாரையும் போக சொன்னேன், தெற்கு காசாவுக்கு மக்கள் எல்லாம் போனாங்க, கம்யூனிஸ்ட் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக சொன்னோம், ஆனால் அதே இடத்துல நீ குண்டு போட்டேன், அதற்கு பிறகு மேற்கு கரையில் வாழ்ந்துருக்கக்கூடிய மக்கள் மேலே குண்டு போட்டேன், இப்போது மேற்கு கரையும் பாதுகாப்பு இல்லை, தெற்கு காசாவும் பாதுகாப்பு இல்லை, வடக்கு காசாவும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த பாலஸ்தீனமே உனக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நான் அறிவிப்பு கொடுக்குறேங்கிறது தான் இஸ்ரேல் சிறப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம். அப்படின்னா என்ன, நீ இந்த இடத்துல இருக்காத, இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிடு. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது இவங்க அகதிகளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்களை நகர்த்துறாங்கிறது தெரியுது. சரி, இதையோ என்னமோ பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா தான் இந்த ஆவணமே கிடைக்குது. அப்போது இந்த சினாய் அப்படிங்கிற மலையை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த மலை எப்படிப்பட்ட மலை தெரியுமா, வடக்கில் வந்து மத்திய தரைக்கடல், தெற்கில் வந்து செங்கடல், நடுவில் இடப்பட்ட தீபகற்பம் தான் இந்த சினாய் மலை. எகிப்தினுடைய மொத்த பரப்பளவில் 6% மட்டுமே இருக்கக்கூடியது தான் இந்த சினாய் மலை. இப்போ பாலஸ்தீன மக்கள்லாம் இங்கே தாங்க குடிபெயர்த்த போகிறாங்களாம், கேட்டுக்கோங்க, அதுக்கான வரைவு டிராஃப்ட் தான் அந்த இஸ்ரேல் கொடுத்துருக்கு. இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு பதில் இருக்குது. இதற்காக தான் அமெரிக்காவினுடைய பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் சபையில் வந்து 14 பில்லியனுக்கு வந்து நிதி கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த தகவலை வந்து அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் வந்து ஓகே சொல்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் வேற இருக்கு. இன்னும் அமெரிக்கா எந்த முடிவு எடுக்கலைங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போது இந்த சூயஸ் கால்வாய் அப்படின்னுங்கிற ஒரு ஏரியா இருக்குல்ல, மொத்தமாக அந்த சினாய் மலைங்கிறது 23,000 சதுர மைல் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு மலையாம். அந்த மலைக்குள்ளே தான் பாலஸ்தீன மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் குடியமர்த்த போகிறாங்களாம். எகிப்தில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு இடம் அது. சூயஸ் கால்வாய் இருக்குல்ல, நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க, இடையில அந்த சூயஸ் கால்வாயில் வந்து ஒரு கப்பல்லாம் வந்து தரையை தட்டிருச்சு, பெரிய பிரச்சனையாச்சு, அதை எடுக்க முடியல, இதனால் மற்ற நாட்டு கப்பல்களும் போக முடியல அப்படின்னு. அது ரொம்ப ஆபத்தான ஏரியா தான் சூயஸ் கால்வாய். அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த சினாய் மலை இருக்குது. எதனால் என்ன ஆகும் தெரியுமா, சூயஸ் கால்வாய் குறுகிய பகுதி தான், ஒரு கப்பல் தான் போக முடியும். ஒரு கப்பல் போகும்போது இன்னொரு கப்பலுக்கு வந்து வழி விட்டு நிற்கணும், வெயிட் பண்ணணும், அப்போ தான் போக முடியும். அப்போ இந்த ஒரு கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்பல்லேருந்து எண்ணெயோ மற்ற பொருட்களோ வந்து வெளியே லீக் ஆகும்போது அது ஒட்டுமொத்த இயற்கையும் பாதிக்கும். அந்த இயற்கையால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக சப்போஸ் பாலஸ்தீன மக்கள் அங்கே மீள்குடியேற்றம் பண்ணாங்கன்னா அந்த மக்கள் எல்லாமே அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க. இயற்கையில் பாதுகாப்பற்ற ஒரு பகுதி இதுனா அந்த சீனாய் தீபகற்பம் தான். அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு தான் இந்த 23 லட்சம் மக்களை குடியமர்த்துறதுக்கான வேலைகளை இஸ்ரேலுடைய அந்த டிராஃப்ட் வந்து செய்ய போகுது. ஆபிரகாமினுடைய முதல் தலைமுறை அங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இது இதை வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு, அந்த தீபகற்பத்தையும் திருடுறதுக்கு வந்து சில நாடுகள் வரலாற்றில் முயற்சி பண்ணியிருக்கு. ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று ஃப்ரான்ஸ், இன்னொன்று இஸ்ரேல். இதில் வந்து இஸ்ரேலை மட்டும் அடிச்சு துரத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நீ போப்பா உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு. எகிப்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த சீனாயினுடைய இதில் வந்து 1979 எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மலை மேலே நாங்கள் எந்த கையும் வைக்க மாட்டோம், எகிப்துக்கும் எகிப்தில் வந்து நாங்கள் எந்த விதமான அட்டாக் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு எகிப்துக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு உடன்படிக்கை வேற ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களை அங்கே குடியேற்றிட்டு, அதாவது இந்த மக்களை குடியேற்றி அமெரிக்காவினுடைய ஆதரவை அந்த மக்களுக்கு கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு நாடு உருவாக்கி வச்சுருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு தொடர்ந்து நிதி உதவி கொடுத்து இந்த பக்கம் பாலஸ்தீனில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ, அதாவது ஃபட்டா கட்சி இருக்கு இல்லையா, அதாவது யாசர் அராபத்து அவங்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு நபர், அப்படிப்பட்ட அந்த ஃபட்டா கட்சிக்கு பிஏ அப்படிம்பாங்க, அந்த மேற்கு கரையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே எடுத்து பாலஸ்தீனை வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அமெரிக்கா வந்து 14 பில்லியன் கொடுத்து அந்த மக்களுக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு புது அரசு அமைக்கிறது வேலையும் செய்யறதுக்கான வேலை இருக்கு. இன்னொரு புறம் இது வந்து செகண்ட் தேர்ட் அஜெண்டா தான் இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த சீனாய் மலை
பக்கம் நகர்த்தக்கூடிய விஷயம். செகண்ட் ஆப்ஷன் வந்து பாலஸ்தீனத்தில் வந்து இந்த ஃபட்டா கட்சிக்கு தலைமை கொடுத்து அவங்கள நிப்பாட்டுறது. ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னா, அந்த டிராஃப்டில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, ஒட்டுமொத்த ஹமாஸை மட்டும் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அந்த பாலஸ்தீன மக்களை அந்த இடத்துல குடியேறிட்டு அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து கட்டுப்பாட்டு பகுதியை ஃபுல்லாக இது பண்ணி அவங்களே டேக் ஓவர் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாத்தையும், ரெண்டு எண்ணெய் கிணறு இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அதனால் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த எண்ணெய் கிணறு எல்லாத்தையும் ஆட்டை போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை பூரா எடுக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டில் யார் பொறுப்பாக பாலஸ்தீனத்தை வந்து கவனிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு புது அரசு அமைச்சு இஸ்ரேலுடைய ஆட்களை நியமித்து அவங்கள வந்து சைன் வாங்கி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை பூரா ஆட்டை போடுறது ஃபஸ்ட்டு பிளான். ரெண்டாவது பிளான் பிஏ, அவங்கள ஆட்சிப்படுத்து. மூணாவது தான் இந்த சினாய் தீபகற்பகத்துக்கு இந்த பாலஸ்தீன மக்களை பூரா அகதிகளை அனுப்புறது. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை இஸ்ரேல் செய்கிறதுக்கு திட்டம் போட்டு சிறப்பான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு மிகப்பெரிய அளவிலான வருத்தம் இருக்குது. இதே நம்ம வாழக்கூடிய நாட்டில் நமக்கும் நாளைக்கு ஏற்படலாம். உங்களுடைய நாட்டில் உங்களுக்கு விட்ட அகதிகளாக தேடி வரக்கூடிய நபர்களில் அவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் அகதிகளாக நடத்துறீங்க அப்படின்னா அது வந்து மனிதாபிமானம். அந்த அகதிகளே அதற்கு பிறகு வந்து உங்களை அடிமைப்படுத்த நினச்சி இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை எப்படி அடிமைப்படுத்தி அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை பாலஸ்தீனம் அப்படிங்கிற நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு துரத்துறதுக்கு, வேற ஒரு தீபத்து கற்பகத்துக்கு துரத்துறதுக்கு, வாழ தகுதியற்ற இடத்துல போய் நீ வாழு அப்படின்னு சொல்லி துரத்துறதுக்கு இப்படிப்பட்ட வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது மிகவும் மனசுக்கு வருத்தமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. இப்போ இந்த நியூஸை யார் தெரியுமா வெளியில் கொண்டு வந்தது? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஜேர்னலிஸ்ட் ஆன்லைன் மேகசின், அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து +972 மேகசினுடைய லோக்கல் கால், அவங்க தான் வந்து இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து அல்லசேராவுக்கு கொடுத்து, அல்லசேரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆவணத்தை அப்படியே வந்து இஸ்ரேலுடைய லோகோ வந்து அதில் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியமானது. நான் அந்த ஆவணம் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, 10 பக்க ஆவணம். இந்த 10 பக்க ஆவணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக அதை பார்க்கலாம், நண்பர்களுக்கும் வந்து பகிரலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், படித்து பார்த்து தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த விஷயத்து இந்த டிராஃப்ட் ரிலேட்டடாக இஸ்ரேல் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவல்ல, ஒரு பாலிசினா என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் சேர்ந்து வந்து பாலிசி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம், அந்த பாலிசியை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாததும் அந்த கவர்மெண்ட்டினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. ஒரு டிராஃப்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. அப்படி இருக்கும்போது அந்த தலைமை அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாங்கன்னா இப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய சபையின் உறுப்பினர்கள் ஆமாப்படுவாங்க. தலைமைக்கு அதிகாரம் இல்லை, அந்த இருக்கக்கூடிய ரெண்டு கட்சி இருக்குது, ரெண்டு கட்சியுமே ஃபியூச்சர் பிளான்ஸை யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த டிராஃப்ட் வந்து அமுக்கப்படும், தோற்கும், ரைட்டா? அப்படி வந்து ஒரு பாலிசி தான் வந்து இது. இதை வந்து சொந்த நாட்டுக்குள்ளே வச்சுக்காம அவங்க மற்ற கண்ட்ரீஸுக்கு வந்து இதை அனுப்புறது தான் இப்போ பெரிய சிக்கல். மற்ற நாடுகள் இந்த டிராஃப்ட்டுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இது இஸ்ரேலால் அங்கீகரிக்கப்பட்டு மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு டிராஃப்ட் அப்படின்னு. அப்போது இஸ்ரேல் இந்த மாதிரியான மூணு பிளான் வச்சுருக்கு, அதில் மூணாவது பிளான் ரொம்ப ரொம்ப பயங்கரமான பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. இது ரிலேட்டடாக அமெரிக்கா அடுத்த கட்ட முடிவுகள் என்ன எடுக்க போகிறாங்க? காலனி ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதில் பேர் போன லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் நிறையா இருக்குது, அவங்கெல்லாம் இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உலகத்தினுடைய இறையாண்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே எதிரான ஒரு விஷயமாக இந்த டிராஃப்ட் இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த டான் அப்படிங்கிற அந்த டெமோக்ரஸி ஃபார் த அராப் வேர்ல்டு நவ் அப்படிங்கிற அந்த என்ஜிஓ என்ன சொல்கிறாங்கன்னா அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அவங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து மற்ற ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்த செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க, சாரா லியா அப்படிங்கிற நபர். ஸோ நம்மளும் வந்து ஒரு செய்தியாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது அந்த சாரா லியா அப்படிங்கிற அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இது ரொம்ப ஒரு காட்டமான ஒரு பதிவாக நான் பதிவு செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து அமெரிக்கா வந்து மற்ற
இந்த நிதி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பரிந்துரை செய்கிறேங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அக்டோபர் 20 அன்னைக்கே உங்களுக்கு கிடச்சிருச்சு, அக்டோபர் 30 அன்னைக்கு தான் இந்த செய்தி வெளியாகுது. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இது தொடர்பாக $14 பில்லியன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் முன்மொழிகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமெரிக்காவுக்கு வலியுறுத்துமா அப்படிங்கிறது அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பிறகு தெரிய வரும். ஸோ இந்த பாலிசியில் இன்னும் முடிவெடுக்கப்படலை, பட் இந்த பாலிசி வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு இஸ்ரேலால் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயந்தான். இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தி எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது மக்களுக்கு நிச்சயமாக இதை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் இதை ஃபேஸ்புக் முகநூல்லையும் இதை நான் பகிர்றேன், பாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.